பிக் பாஸ் சீசன் ஃபைவோட கிராண்ட் ஃபைனலுக்கான ஷூட்டிங் நேற்று நடந்து முடிஞ்சிருக்குது. அதோட ஒரு பகுதியை தான் நேற்று டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது கமல் சார் வீட்டுக்குள்ளே போகிறது, ஃபைனலிஸ்ட் ஸ்டேஜ் கூப்பிட்டு வர்றது, இப்போ இருக்கக்கூடிய அந்த அஞ்சு பேரில் ஒரு ஆள் ஹெல்மெட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி நடக்க போகுது. பட் இருந்தாலும் நேற்றே ஷூட்டிங் முடிஞ்சதால் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவோட டைட்டிலை ராஜு வின் பண்ணியிருக்காரு. ரன்னர் அப்பா பிரியங்கா வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் செகண்ட் ரன்னர் அப், அதாவது பாவனி மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காங்களாம். இந்த நிலையில் வெளில வந்திருக்கூடிய பாவனி அவங்களோட பிக் பாஸ் அனுபவங்களை பற்றியும் அவங்க டைட்டில் வின் பண்ணுறதை பற்றி ஏமாந்ததாகவும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிற தகவல் ஒன்று சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவி வந்துட்டுருக்கு. பாவனியை பொறுத்த வரைக்கும் நேற்று அவங்களுக்கு ஒரு பிக் பாஸ் ஒரு பயண வீடியோ போட்டு காமிச்சாரு. அதுலேயே அவங்க எத்தனை வாரம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஃபன்னாகவும் போட்டிருந்தாங்க. அப்படி எல்லா வாரமும் நாமினேட் செய்யப்பட்டு அவங்க காப்பாற்றப்பட்டு இத்தனை நாள் வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணி டாப் ஃபைனலிஸ்ட்டில் ஒரு ஆளாக வந்திருக்காங்க. இதை பற்றி பாவனி பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக மக்கள் என்னை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ இடத்த கொண்டு வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை. மக்கள் நீங்கள் இல்லைன்னா எனக்கு இவ்வளோ ஒரு பேரும் புகழும் கிடச்சே கிடச்சிருக்காது. நான் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நான் வீட்டை விட்டு வெளில வர்ற வரைக்கும் என்னை சுற்றி எக்கச்சக்கமான நெகட்டிவான விஷயங்கள் என்னை பற்றி பேசப்பட்டிருக்கு. எக்கச்சக்கமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் என்னை பற்றி கொடுக்க ஆரம்பித்தாங்க. வீட்டுக்குள்ளே யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது ஒன்று என் கூட தான் அதிகமாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே எனக்கும் ராஜுவுக்கும் அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நான் எவ்வளோ டைம் ராஜு கூட க்ளோஸாக பேசி பழக ஆசைப்பட்டேன், பட் அதுக்கான ஸ்பேஸை வந்து ராஜு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும், என்னை பற்றி ஒரு தப்பான எண்ணங்கள் எப்போவுமே ராஜுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஒதுங்கி இருந்தாங்க அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த யாருன்னு கேட்டிங்கன்னா பிரியங்கா தான். எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. எங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததே கிடையாது. அபிநய் விஷயமாக இருக்கட்டும், அமீர் விஷயமாக இருக்கட்டும், இதை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் திரும்ப திரும்ப நெகட்டிவாக பேசிகிட்டே தான் இருந்தாங்க. பட் அதை நான் இதை பற்றியுமே கேர் பண்ணாமல் நான் என்னோட கேமில் ஃபோக்கஸ் பண்ணதால தான் இப்போ இங்கே வந்து நிற்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இத்தனை நாள் ஓட் போட்டு என்னை டாப் ஃபைனலிஸ்ட்டில் ஒரு நாள் நிற்க வச்ச மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கும்போது தான் அமீர் வீட்டுக்குள்ளே வந்தார். நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுற சமயங்களில் அமீர் என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட்டிவாக பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. என்ன ஒன்றே ஒன்றுனா, இத்தனை நாட்கள் மக்கள் ஆதரவு கொடுத்ததால் கண்டிப்பாக எனக்கும் டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அந்த ஒரு ஆசையில் தான் எல்லாருமே உள்ளே வந்திருந்தோம். இவங்க தான் ஜெயிக்கணும், அவங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் முடிவு பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த இடத்துல ராஜு டைட்டிலை வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பிரியங்கா ரன்னரப்பா வந்தது சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரியும், பாவனி அவங்க இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவோட அனுபவங்களை பற்றியும் அவங்களுக்கும் டைட்டில் வின் ஆகணும் ஆசை இருந்ததாகவும், அது கிடைக்காதால இப்போ அவங்க ஏமாற்றத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.